ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது. இரண்டு, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய், மன அமைதியடைவதை நீ உணர்வாய். இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு. அனிமாசித்தியை பெற்றவர் கண்ணில் விழும் தூசி அளவிலும் கூட சௌகரியமாக மறைந்து கொள்ளலாம். ஈயினுடைய உருவத்திலோ, எறும்பினுடைய ரூபத்திலோ, புழுவினுள்ளோ பாபா சுலபமாக சஞ்சாரம் செய்தது இவ்விதமாகத்தான். அனிமாசித்தியை அடிமையாக கொண்டவருக்கு ஒரு ஈயாக மாறுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? வானத்தில் பறக்க முடிந்தவருக்கு மரப்பலகை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நிமா, மகிமா, லகிமா என்னும் அஷ்ட மகாசித்திகளும் நவநிதிகளும் அவருடைய சந்நிதியில் கை கட்டி சேவகம் செய்தன. மரப்பலகை அவருக்கு ஒரு விளையாட்டு பொம்மை. புழு, எறும்பு, நாய், பறவை, மனிதர்கள், பெரியோர், சிறியோர், அரசன், ஆண்டி அனைத்தையும் அவர் சரிசமமாக பார்த்தார். பார்வைக்கு அவர் ஷீரடிவாசியைப் போல தெரிந்தார். மூன்றரை முழம் உயரமுள்ள உடலை தவிர வேறு எதையும் அவர் பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் புண்ணியங்களின் இருப்பிடமான அவர் எல்லோருடைய மனதிலும் வசிக்கிறார். வெளியுலகில் மக்களை நற்பாதையில் செலுத்த வேண்டும் என்ற பலமான உந்துதல் இருந்தது. மனதுள்ளே நிராசையாக இருந்தார். ஆனால் வெளிமுகமாக பக்தர்களின் மேல் பாசம் இருந்தது. அந்தரங்கத்தில் செயல்களுக்கு பலனேதும் எதிர்பார்க்கவில்லை. பகிரங்கத்தில் தெரிந்த பக்தர்களின் நல்வாழ்வு பற்றிய அவரது அக்கறை பரிசுத்தமானது. அந்தரங்கத்தில் பரமசாந்தியின் இருப்பிடமான அவர் எப்பொழுதாவது கோபத்தையும் காட்டுவார். பொருட்களை அனுபவிக்கும் முன் பாபா அங்கிருப்பதாக நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதா என தோன்றும். அனுபவிக்கத்தகாதவை என்றால் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள், செயல்கள், அகங்காரம் நம்மை விட்டு மறைந்து விடுகின்றன. இவை மறையும் போது ஞானம் துளிர்கிறது. ஞானம் துளிரும்போது நம்முள்ளே இருக்கும் அகங்காரங்களான நான், எனது அழிந்து ஆன்ம அறிவு கலக்கிறது. சாயியின் பக்தர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த வழியில் பூஜை செய்வதையும் சேவை செய்வதையும் பாபா ஏற்றுக்கொண்டார். அவர்கள் பூஜை சேவை செய்வதில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது. அது பாபாவுக்கு அறவே பிடிக்காது. அன்போடும் பக்தியோடும் யார் ஒருவர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த அன்பு காணிக்கையை தாமதமின்றி ஏற்றுக்கொள்வதாக பாபா உறுதியளிக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி எதுவும் கிடையாது. தூய்மையான அன்பும் பக்தியும் தான் முக்கியம். நாம் பூஜை செய்வதிலும் சேவை செய்வதிலும் பாபாவை நாம் விரும்பிய வண்ணமே மன தூய்மையோடும் பக்தியோடும் பரிபூரண நம்பிக்கையோடும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து நான் எனது என்ற அகங்காரத்தை அடியோடு புறம் தள்ளி பாபாவை வணங்கினோமேயானால் நமது பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக பாபாவால் உரிய காலத்தில் தீர்க்கப்பட்டுவிடும் என்பது நிதர்சனமான உண்மை.